या सृष्टिः सृष्टुराद्या वहति विधिहुतं या हविः या च होत्री ये द्वेकालं विदत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्य विश्वं या माहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवः ताभिः अष्टाभिः ईशः. सो இன்னைக்கு வந்து நம்ம மூணாவது நாலாவது அங்கத்துல இருக்கோம். இதுல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? கன்வர் சொல்றதுல இருந்து ஆரம்பிக்கணும். அயம் ஜன கசிய ஹஸ்தே சமர்ப்பித அது அதுல அது வரைக்கும் முடிச்சோம் இல்லையா? ஹலா ஏஷா கடத்ததும் அயம் ஜன கசிய ஹஸ்தே சமர்ப்பிதா. கான்டெக்ஸ்ட் என்ன இங்க அப்படின்னா, சகுந்தலை வந்து போறா பதி கிரகத்துக்கு. போறதுக்கு முன்னாடி இந்த நவமாளிகா விருட்சத்தை வந்து இந்த லதாவை வந்து உங்க கடையில உன் கையில ஒப்படைக்கிறேன், உங்க கடையில ஒப்படைக்கிறேன்னு அந்த சகிகளை பார்த்து சொல்றா. அதுக்கு பதில் வந்து அந்த ரெண்டு சகிகளும் சொல்றா, அயம் ஜனக கசிய ஹஸ்தே சமர்ப்பிதா, நவமாளிகாவை எங்களுடைய பொறுப்புல விட்டுட்ட, எங்க ரெண்டு பேரையும் யார் பொறுப்புல விட போற அப்படின்னு சொல்றா. இது பாஷ்பம் விஹரதா. அவ ரெண்டு பேர் கண்ல இருந்து ஜலம் வருது. உடனே கண்வர் வந்து சொல்றார், அனசூயே அலம் ருதித்வா நனு பவதிபியாமேவ ஸ்திரீ கர்த்தவ்யா சகுந்தலா. சோ வந்து என்ன அப்படின்னா, அனசூயே ருதித்வா போரும், அழர்ந்து போரும் நிறுத்திக்கோ, நனு பவதிபியாமேவ உங்க ரெண்டு பேராலதான் சகுந்தலா ஸ்திரீ கர்த்தவ்யா. அவ ஏற்கனவே வந்து கலங்கின மனசோட இருக்கா. அப்படி இருக்கிற அவளுக்கு வந்து யார் வந்து தைரியம் கொடுக்கணும்னா, நீங்க ரெண்டு பேரும் தான் தைரியம் கொடுக்கணும். அந்த மாதிரி தைரியம் கொடுக்க வேண்டியவாளே வந்து கலங்கிண்டு அழுது நின்றுட்டு இருந்தேன்னா, அப்புறம் அவளுக்கு வந்து யார் வந்து இதை கொடுப்பா? சரியா, நானு பவதிவ்யாமேவ ஸ்திரீ கர்த்தவ்யா சகுந்தலா. ஓகேவா, மேல படிக்கிறேன். சர்வே பரிக்ராமந்தி சகுந்தலா தாத்த ஏஷா அட்டஜ பரியந்த சாரிணி கர்ப்பமந்தரா மிருகவதூஹு. உட்டஜ பரியந்த தாத்த ஏஷா உட்டஜ பரியந்த சாரிணி கர்ப்பமந்தரா மிருகவதூஹு யதா நவப்பிரசவா பவதி ததா மஹ்யம் கமபி பிரிய நிவேத நிவேத இத்ருகம் விசர்ஜயிஷ்யத. என்ன சர்வே பரிக்ராமந்தி, எல்லாரும் வந்து அங்கேருந்து கொஞ்சமா மூவாரா. ஆற சமயத்துல தாத்த ஏஷ உட்டஜ பர்யந்த சாரிணி கர்ப்பமந்தரா மிருகவதூஹு. சோ ஏஷா மிருகவதூஹு, இந்த மிருகவதூவானவள், இந்த மிருகமானது ஸ்திரீ மிகம் மிருகம், அது வந்து என்ன அப்படின்னா உட்டஜ பர்யந்த சாரிணி, இங்கேயே இந்த உட்டஜக்கு உட்டஜத்துக்கிட்டே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற இவோ கர்ப்பமந்தரா நவப்பிரசவா பவதி. அவ வந்து கர்ப்பமந்தரா அப்படின்னா கர்ப்பம் தரிச்சிருக்கிறதுனால ஒரு மந்தகமனா, மந்தமா ஒரு ஸ்லோவா ஒரு மூமெண்ட் இருக்கு. அப்படி இருக்கிற இந்த மிருகவதுஹு, இந்த மிருகமானது ஸ்திரீ மிருகமானது நவப்பிரசவா யதா பவதி ததா மஹ்யம், எப்ப வந்து நவப்பிரசவா அப்படின்னா எப்ப வந்து குழந்தை பிறக்கிறதோ அவளுக்கு அந்த தருணத்துல, மஹ்யம் கமபி பிரிய நிவேதயித்திருக்கும் விசர்ஜயிஷத, எனக்கு என்கிட்ட வந்து அந்த சந்தேஷத்தை யாரா ஒருத்தர் மூலமா சொல்லி அமுச்சுடுங்க அப்படின்னு சொல்றான். இவர் வந்து அனகப்பிரசவகன்னு போட்டிருக்கார். ச குஷலகன்னு அர்த்தம், அகஹனா பாபம்னு அர்த்தம். அனகா அப்படின்னாலே ஃபிளாலெஸ் சின்லெஸ்ன்னு அர்த்தம். அது ராஜாவினுடைய இது. நம்ம புக்ல வந்து நவப்பிரசவான் தான் இருக்கு. இப்ப பிரசவிச்ச அப்புறம் ததா மஹ்யம் கமபி பிரிய நிவேத இத்திருக்கம் விசர்ஜயிஷத, யாரா ஒருவர் மூலமாக எனக்கு வந்து சந்தேஷத்தை அனுப்பிச்சிடும். சரியா, அதாவது சந்தான ஜன்ம சுப விருத்தாந்த சூச்சகா ஜனகா பிரிய நிவேத இத்திருக்கா அப்படின்னா என்னன்னா, சந்தாப ஜன்ம அந்த சுப விருத்தாந்த சூச்சகன் யாரோ ஒரு ஜனனை ஒரு மனிதனை விசர்ஜயிஷ்யத யூயம் பிரேஷயிஷ்யத, நீங்க எனக்கு அமுச்சுடுங்க அப்படின்னு சொல்றா. மேல கண்வக நான் இதை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு கண்வர். அதுக்கப்புறம்
शकुंतला कोनु कलु येषः विसर्जनं गतिभंगं रूपयित्वा गतिभंगं रूपयित्वा करेक्ट गतिभंगं रूपयित्वा कोनु कलु येषः निवसने मे सज्जते इति परावर्तते வந்து கதிபங்கம் அப்படின்னா அவன் நடந்து போறா கால் வந்து தடுமாறுற மாதிரி காமிக்கிறான். சோ அந்த என்ன ஏன் அப்படின்னுட்டு யார் இது கலு ஏஷகா நிவசனே மே சஜ்ஜதே நிவசனம் அப்படிங்கிறது என்னுடைய வசனம் என்னுடைய வஸ்திரம் என்னோட வஸ்திரத்தை புடிச்சி வந்து யார் இழுக்கிறா வசனம் ஆகர்ஷதி இத்யர்த்தம் சஜ்ஜதேங்கிறது சம்சக்தா பவதி அப்படின்னா யார் வந்து ஒட்டிக்கிறா என்னுடைய வசனத்துல அது குழந்தையில வந்து புடிச்சுக்கும் போனோம் வஸ்திரத்தை புடிச்சு இழுக்கிற மாதிரிதான் அவைகள் ஒட்டிக்கும் சரியா. சோ இந்த மாதிரி என்னுடைய வஸ்திரத்தோட யார் வந்து ஒட்டின் இருக்கா அப்படின்னு இது பராமரிக்கிறது. சோ மிருகசங்கேன அதாவது அந்த கதிபங்கம்ங்கிறது என்ன அப்படின்னா மிருகசங்கேன கதிஸ்கலனம் ஒண்ணு மிருகத்தினுடைய மிருகத்தோட போய் சேர போறோம் அப்படிங்கறதுனால ஒரு தடுமாற்றம். சில பேர் என்ன அப்படின்னா சோ அதுக்கு ஞானார்த்தம் தான் பராவர்த்தத்தை திரும்பி பாக்குறதுங்கிறது. கேச்சித்து கதிபங்கம் என்ன சொல்றா அப்படின்னா தபோவன பாரவசியேன மனசகா பிருஷ்டதா கவனாத்து கதிமாந்தியார்த்தம் கல்பிதா கிருத்தகா. அதாவது நிஜமாவே தடுமாறல அந்த தபோவனத்துல இருக்கிற ஒரு 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 பற்றுதல் ஒரு இழுப்புனால மனசானது பின்பக்கமா இழுக்கிறது. மனசானது இழுக்கும் போது நம்ம வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு பிடிக்கலன்னா கால் தடுமாறும் இல்லையா. அது நம்ம வந்து அது அசுப சூச்சனமாவும் சொல்லிக்கலாம் இல்லைன்னா நிஜமாவே நமக்கு வந்து ஆத்த விட்டு போறதுக்கே வந்து பிடிக்காமையும் இருக்கலாம் சரியா. சோ இந்த கதிபங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கவனாத்து கதிமாந்தியார்த்தம் கல்பிதா கிருதகா. அதாவது கிருதகம்னா இது நேச்சுரல் இல்ல ஒரு கிருத்திரிமம். இப்போ கிருத்திரிமமா அந்த கதிபங்கம்ங்கிறது கல்பித்தம் அப்படின்னா ஒண்ணு அந்த அந்த மான் குட்டி அந்த மான் வந்து இவளை பிடிச்சி இழுக்கிறது அதனால ஒரு கதிபங்கம். இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த மாதிரி தபோவனத்தை தான் விட்டுட்டு போறோம் அதுல வைக்கப்பட்ட மனசோடு இருக்கின்ற ஒரு காரணத்தினால அவளுக்கு கால் வந்து தடுமாறும் சரியா. இது பராவர்த்ததே அதுக்கப்புறம் இங்குதீனாம் தைலம் ஞசிச்சத முகே குஷசூச்சி வித்தே ஷியாமாக முஷ்டி பரிவர்தித்தகஹ ஜஹாதி சஹ அயம் ந புத்திர கிருதகஹ பதவீம் மிருகஸ்தே. இந்த கங்கிற வர்தித்தகஹ புத்திர புத்திர கிருதகஹ இந்த க எல்லாம் போட்டதே வந்து உங்களுக்கு அல்பார்த்தே க பிரத்யம்னு சொல்லுவா அது வந்து ஸ்னேகார்த்தமாவும் எடுத்துக்கலாம் நம்ம சரியா. வந்து ஆமா அதனாலதான் விருச்ச கட்டிக்கத்துல அவரு ஒவ்வொரு கேரக்டருக்கும் கால முடினவர் தான் எழுதியிருப்பார். ரதனிகா அப்புறம் சர்வீலகா மீன் வசந்த சேனா சாருதத்தனை விட்டுட்டு நீங்க வசந்தகா மதனகா நீங்க எந்த கேரக்டர் எடுத்தாலும் காகான் தான் முடியுங்க சரியா. சோ வந்து இங்க என்ன அப்படின்னா எஸ்யத்வயா சோ வந்து இவர் வந்து கன்வர் வந்து சகுந்தலைய பார்த்து சொல்றார் அல்பார்த்தே விரக்ஷகஹா குட்டி மரம்னு அர்த்தம். குட்டியாவே இருந்தாலே நமக்கு வந்து ஒரு ஸ்னேகபாவம் ஜாஸ்தியா இருக்கும்ல குழந்தை வளர்ந்தப்புறம் நமக்கு காட்டுற பாசம்ங்கிறது வேற அது குட்டியா இருக்கும் போது நமக்கு இன்னும் வி கெட் அட்ராக்டட் மோர் எல்லாமே. சோ அதனால எஸ்யத்வயா விரண விரோபணம் இங்குதீனாம் தைலம் அதாவது எந்த ஹரிணங்களுக்கு அவைகள் வந்து குஷம் தர்ப்பத்தை வந்து வாயில பை மிஸ்டேக் சாப்பிட்டுருத்தோ பட்டதுனால அதுக்கு வந்து ஒரு விரணம் வந்துருத்து அந்த விரணம் வந்து அப்படிப்பட்ட விரணங்களை இங்குதீனாம் விரணங்களுக்கு நீ வந்து இங்குதீனுடைய தைலத்தை வச்சியோ அந்த அப்புறம் மேலும் என்ன அப்படின்னா இந்த மாதிரி விரணம் வந்ததுனால வாயெல்லாம் உதடெல்லாம் புண்ணாயிட்டு இருக்கும் தானே சாப்பிட்டா அந்த உதட படாம சாப்பிட முடியாது நீ அதுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தியோ நேர தொண்டையில போய் இறங்குற மாதிரி அப்படிப்பட்ட அந்த மிருகமானது இன்னைக்கு நீ போகிறத உன்னுடைய உன்னுடைய பாதைய தடுக்கிறது அதுதான் அப்படின்னு சொல்ற புரியுறதா. இதுதான் ஸ்லோகார்த்தம். சோ வந்து என்ன அப்படின்னா துவயா குஷ சூச்சி வித்தே எஸ்ய முகே விரண விரோபணம் இங்குதீனாம் தைலம் நெசிச்சத. சோ வந்து என்ன துவயா உன்னால் குஷ சூச்சி வித்தே எஸ்ய முகே
குஷசூச்சி வித்தியங்கிறது முகேயிக்க போறது. எஸ்ய எஸ்ய மிருகஸ்ய, எந்த மிருகத்தினுடைய அந்த முகமானது, அந்த முகம் எப்படி இருக்கு? முகம்னா இங்க மவுத்து, வாய். குஷ சூச்சி வித்தே, குஷ குஷம்ங்கிற ஒரு சூச்சினா உங்களுக்கு இது ஊசி. அந்த குஷம் வந்து எவ்வளவு ஷார்ப்பா இருக்குமோ அது அந்த அந்த குஷ சூச்சி வித்தே, அதனால புண்ணாக்கப்பட்ட முகத்தோடு இருக்கின்ற அதுக்கு விரண விரோபணம் இங்குதி தைலம் நெசிச்சத. இங்குதி இங்குதீனாம் தைலம், இங்குதினுடைய அந்த எண்ணெய் அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா விரண விரோபணம். விரணம்னா புண்ணு, புண்ண ஆத்தரத்துக்கு அந்த இங்குதீனாம் தைலம்ங்கிறது ஒன்னால் வைக்கப்பட்டது. நீ பிளஸ் சிச்சு இங்க சரியா அங்க. ஆமா, பிராக்சிதாத்து அங்கு அப்படிங்கிறதுனால அந்த சகாரம் வந்து ஷாவா விடுத்து சரியா. சோ நெசிச்சத சக அயம், அப்படிப்பட்ட அந்த மிருகமானது ஷியாமக ஷாமக முஷ்டி பரிவர்த்தித்தகா புத்திர கிருத்தகா மிருகா தே பதவீம் ந ஜகாதி. சோ மேலும் என்ன, அந்த அப்படிப்பட்ட அந்த மிருகா, அந்த மிருகமானது தே பதவீம், பதவீம்ங்கிறது உன்னுடைய மார்க்கம், மார்க்கத்தை ந ஜகாதி, உன்னுடைய பந்தானம் ந ஜகாதி ந தியஜதி, உன்னுடைய வழியிலேருந்து அது தள்ளி போகாது. எப்படிப்பட்ட மிருகா, அதுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஷியாமக முஷ்டி பரிவர்த்தித்தகா புத்திர கிருத்தகா. ஷியாமகம் அப்படிங்கிறது டைப் ஆஃப் கிரெயின். சோ அப்படிப்பட்ட அந்த ஷியாமகம் முஷ்டினா ஒரு பிடி, அதனால பரிவர்த்தித்தகா வளர்க்கப்பட்டதும் புத்திர கிருத்தகா அப்படின்னா கிருத்தகா அப்படின்னாலே கிருத்திரிமம், கிருத்திரிமமா கல்பிக்கப்பட்ட புத்திர ரூபமாக இருக்கின்ற அந்த மிருகம். இல்லைனா என்ன அப்படின்னா அபுத்திரஹா புத்திரஹா கிருத்தகா, புத்திர கிருத்தகா ஸ்ரேண்யாதயா கிருத்த. ஓகே, சோ வந்து புத்திரன் அசைச்சு கிடையாது, ஆனா புத்திரவத்து பாவித்தகா அப்படி இருக்கிற சக மிருகா தே பதவி, பதவிங்கிறது உன்னுடைய மார்க்கம் பந்தானம் வழியை ந ஜகாதி, அதுல இருந்து அது வந்து விடாது. புரியுறதா உங்களுக்கு? ஆமா, சோ தே பதவியும் ந ஜகாதி, உன்னுடைய வழியை அது விடாது அப்படின்னு ஒரு நிஷேத முகாத்து சொல்றதுனாலேயே என்ன அப்படின்னா உனக்கு உன்னை பின்தொடர்ந்து வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு சரியா. அதுதான் இந்த ஸ்லோகார்த்தம். எஸ்ய த்ருணா த்வயா விரண விரோபணம் இங்குதீனாம் தைலம் நெசிச்சத முகே குஷசூச்சி வித்தே ஷாமக முஷ்டி பரிவர்த்தித்தகா ஜகாதி சோயம் ந புத்திர கிருத்தகா பதவியும் மிருகஸ்தே. இங்க வந்து அலங்காரம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து சுபாவோக்தியும் காவியலிங்கமும் சொல்லிருக்க சரியா. பாதத்ரயேன சகுந்தலாயாஹ மிருகே ததா அந்தியபாதேன மிருகஸ்ய சகுந்தலாயாம் ச ஸ்னேஹாதிசயஹ பிரதர்ஷிதஹ. ஃபர்ஸ்ட் மூணு லைன்ல என்ன அப்படின்னா இவ வந்து விரணம் பண்ண விரணமாக்கப்பட்ட அவர் அதனுடைய முகத்துல இங்குதி தைலத்தை வச்சு அதுக்கு வந்து அந்த விரணத்தை போக்கடிச்சா அதே மாதிரி அதனுடைய வாயில வந்து ஷியாமக முஷ்டினால பரிவர்த்தித்தகா ஷியாமக ஷியாமாக அப்படின்னாலே திருணதானிய விசேஷகா சரியா. அதனுடைய முஷ்டிஹி அப்படின்னா பரிமாண விசேஷகா அளவு, ஒரு முஷ்டி பரிமாணம் சரியா. அதனால இந்த மூணு லைன்ல வந்து இவளுக்கு அந்த மிருகத்து மேல இருக்கிற ஒரு ஸ்னேகாத்திசயம்ங்கிறது பிரதர்ஷிதம். அதே மாதிரி இந்த மாதிரி அவ பண்ண காரணத்தினால அவகிட்ட ஒரு மிகுந்த ஸ்னேகத்தோட அந்த மிருகமானது இருக்குங்கிறதுனால என்ன அப்படின்னா சஹ அயம் புத்திர கிருத்தக கிருத்தகா தே பதவீம் ஜகாதி, உன்னுடைய வார்க்கத்தை விட மாட்டேங்கிறது. அதனால அதுக்கு இவகிட்ட இருக்கிற ஒரு ஸ்னேகாதிசயமும் பிரதர்ஷிதம். சரியா இருக்கா? சரியா இருக்கா ஸ்லோகம்? சகுந்தலா பத்ச கிம் சகவாச பரித்யாகினி மாம் அனுசரசி அச்சிர பிரசூதயா ஜனன்யா வினா வர்தித ஏவ இதானிமபி மயா விரஹிதம் த்வாம் தாதஹ சிந்தயிஷ்யதி நிவர்த்தஸ்வ தாவத் இதி ருததி பிரஸ்திதா. வத்ஸ மேலும் என்ன, சகவாச பரித்யாகினீம் மாம் கிம் அனுசரசி வத்ஸ, அதான் மீன் சரியா. சகவாச பரித்யாகினி அப்படின்னா இந்த ஆசிரமத்திலே வசித்து நான் வந்து வாசம் பண்ணிட்டு இருந்தேன், அப்படி என்னோடையே சக வசதி சகவாசக, என்னோடையே தவ ஆசிரமவாசினாம் சகவாசம் விஹாயன்னு அர்த்தம். இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு
பதிகிரகம் பதிகேகம் கச்சந்தி மாம் அர்த்தம். பதியினுடைய வீட்டுக்கு போய்கொண்டிருக்கின்ற என்னை ஹே வத்ச கிம் அனுசரசி, நீயே வந்து பின்தொடர்ந்துன்னு வந்துருக்க. அச்சிர பிரசூதையா ஜனன்யா வினா வர்தித்தகா ஏவ. அதாவது அச்சிர பிரசூதையா அப்படின்னா பிறந்த உடனே அதனுடைய அம்மா தவறி போயிடுது, சரியா? அந்த மாதிரி அசு அச்சிர பிரசூதையா ஜனன்யாவினா பிறந்தவொடனே உன்னை விட்டுட்டு போன அம்மாவே இல்லாம இத்தனை நாளா நீ வர்த்தித்தக ஏவ, நீ வளர்க்கப்பட்டவள் தான். அதாவது நீ வளர்ந்துட்ட இவ்வளவு பெருசா, உங்க அம்மாவே இல்லாம நீ வளர்ந்தாச்சு, நான் எம்மாத்திரம், உனக்கு வந்து இப்ப வந்தவோ நானு, உன்னை ஈன்றெடுத்த ஜனனியே உன்னை விட்டுட்டு போயாச்சு. இருந்தாலும் அதாவது ஜனன்யாவினான்னு சொல்லும் பொழுதே என்ன அப்படின்னா ஸ்தன்யபானாதிகம் வினா, அதுகளுக்கு வந்து ஸ்தன்யபானம்ங்கிறது கிடையாது, அம்மா கிட்ட பால் குடி பாலே குடிக்காத ஒரு குழந்தை. இருந்த பொழுதிலும் அந்த மாதிரி பிரசூய அச்சிராதேவ ஜனன்யாக ஜனன்யா மிருதேகே தயா அந்த வினா வர்த்தித்தக ஏவ அப்படின்னா போஷித்தக ஏவ, நீ வளர்க்கப்பட்டதான், புரியுறதா? சோ அதனால என்ன அப்படின்னா இங்க வந்து வர்த்தித்தக ஏவன்னு சொல்லும் பொழுது ஏவகாரேன யௌவனாதயேபி யௌவன உதயேபி போஷணாபாவக விவச்சித்தியதே. சோ வந்து ஏவகாரேன அப்படின்னா வர்த்தித்தக ஏவ அப்படின்னா யௌவனம் வந்த பொழுதிலும் கூட அந்த போஷணத்தினுடைய அபாவம்ங்கிறது இல்ல அப்படின்னா போஷணம்ங்கிறது இருந்துட்டே இருந்தது. இதானி மத்வியோக காலே என்ன அப்படின்னா நீ அதை பத்தி யோசிக்க வேண்டாம். மேலும் என்ன இதானீம் அபி அப்படின்னா அபிசப்தா பூர்வமபி தாத சிந்தாம் பிரதிபாதயதி, இப்பொழுதும் என்ன அப்படின்னா மயா விரகிதம் துவாம் தாத்தா சிந்தயிஷ்யதி அப்படின்னா இதானீம் தாத்தா சிந்தையதி அப்படின்னு சிந்தயிஷ்யதி அப்படின்னு சொன்னானா நான் போயிட போறேன் அப்பா இனிமே உன்னை பாத்துப்பார் அப்படிங்கிற அர்த்தம். இதானீமபி தாத்தா சிந்தயிஷ்யதினா நான் இருக்கும் பொழுதும் அப்பா உன்னை பார்த்துண்டார், இனிமே நான் போன அப்புறமும் உன்னை அப்பா பார்த்து. அந்த அபிசப்தத்துக்கு அதான் சுவாரஸ்யம். இதானீமபி மயா விரகிதம் இதானீமபி, என்னால் இல்லாத இந்த தருணத்திலும் கூட அப்பாவினால் யாரு வந்து பாத்துப்பா அப்படின்னா, அதாவது சிந்த இஷ்யதி அப்படின்னா உன்னை பத்தி சிந்தனம் பண்ணுவாருன்னு இல்ல, விசேஷத்தக பால இஷ்யதி, சரியா? தனனி வியோகே தவ அகம் சரணம், அம்மா இல்லாதும் பொழுது உனக்கு சரணம் யாருன்னா நானு. இதானீம் மத்வியோகே தவ தாத்தக விசேஷத்தக சரணம் பவிஷ்யதி, இப்ப என்னுடைய ஆப்சன்ஸ்ல அப்பா உனக்கு விசேஷத்தக, அதனால என்ன அப்படின்னா நிவர்த்தஸ்வ தாவது, அதனால எனக்கு வழி விடுது, சரியா? நல்லா இருக்கு அப்பி. ஆமா ஆமா, அதாவது அத்தக நிவர்த்தஸ்வ தாவது நிவர்த்தனமேவ தவ பிராப்த காலம் ந அத்தப்பரம் ஆகந்தவியம் இதுவாவ, இதுக்கப்புறம் என்ன வந்து நீ தொடர்ந்து வரவே கூடாது. அஹோ ஜன்மபூமி விரக வைக்லவ்யம் விசேஷத ஸ்திரீனா, ஜென்மபூமிய விட்டுட்டு போறதுங்கிற ஒரு துக்கம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும், அது ஸ்பெஷலா யாருக்குன்னா ஸ்திரீகளுக்கு. அத்தனாளா வளர்ந்த வீடை வந்து இனிமே எங்க அம்மாவத்துக்கு போறேன்னு தானே சொல்ல முடியும் இல்ல, எங்காத்துக்கு போறேன்னு சொல்ல முடியாது இல்ல, இப்போ ட்ரெண்ட்ஸ் மாறிடுச்சு பட் சொல்றேன் இல்லையா, பிறந்ததுல இருந்து ஒரு வீட்டுல வந்து வளர்ந்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இட் நெவர் பிகம்ஸ் யுவர் ஹவுஸ் லேட்டர் ஆன் இல்ல. அஹோ ஜன்மபூமி விரக வைக்லவ்யம் விசேஷத்தக ஸ்திரீனா, ஸ்திரீகளுக்கு விசேஷத்தக அது வந்து அதனுடைய வைக்லவ்யம் அந்த துக்கம் விரக துக்கம்ங்கிறது அவளுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும் இல்ல, இருக்கா? இது ருததி பிரஸ்திதா, இந்த மாதிரி ருததி பிரஸ்திதா அப்படியே அழுதுண்டே நகர்ந்துக்கிறான் இருக்கும். உத்பக்ஷ்மணோ நயனயோ உபருத்த வ்ருத்திம் பாஷ்பம் குரு ஸ்திரதயா விகதானுபந்தம் அஸ்மின் அலக்ஷித நதோன்னத பூமிபாகே மார்க்கே பதானி கலுதே விஷமீ பவந்தி. ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா உனக்கு வந்து உத்பக்ஷ்மணோ நயனயோ உபரோத வ்ருத்திம் பாஷ்பம் விகத அனுபந்தம் ஸ்திரதயா குரு, உனக்கு வந்து நல்ல பக்ஷ்மங்கள்னா அந்த ரப்பைகள், உத்பக்ஷ்மணோகோ நயனோகோ அப்படின்னா மேல் தூக்கி இருக்கப்பட்ட ரப்பைகளோட இருக்கின்ற அந்த கண்களை என்ன பண்றது அப்படின்னா உபருத்த விருத்தியும் பாஷ்பம், உன்னுடைய ஐசைட்டை பாதிக்கிற மாதிரி எது இருக்கு அப்படின்னா பாஷ்பம் இருக்கு. அதாவது நீங்க யோசிச்சேன்னா உத்பக்ஷ்மணோகோ நயனயோகோன்னு ஏன் போட்டார் அப்படின்னா கண்ணு திறந்திருந்து பக்ஷ்மங்கள் மேல இருந்ததுன்னா
கண்ணில் இருக்கிற அந்த கண்ணீரானது கீழே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. கண்ணை அப்படி மூடின்ட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்ஷ்மம் மூலமா அப்படியே இறங்கி வரும். கண்ணை திறந்துட்டு இருக்கும் போது வி கேன் ஹோல்டு த டியர்ஸ் இன் அவர் ஐஸ். கண்ணில் வந்து அப்படியே அது கண்ணை மூடுற வரைக்கும் அந்த கண் ஜலம் சில பேர் அப்படியே ஹோல்டு பண்ணிப்பான். சரியா? அதுக்குதான் உத்பக்ஷ்மனோகோ நயனயோ. ஸோ அந்த பக்ஷ்மங்கள் மேல இல்லாம கீழே இருந்துடுத்து அப்படின்னா கண்ணில் இருக்கிற அந்த கண்ணீர் ஜலமானது கீழே வந்துடும். கீழே வந்துருத்துனா அது வந்து உன்னுடைய ஐசைட்டை பாதிக்காது. அதுவே ஜலம் ரொம்ப இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப இருக்கிற கண்ணுல வந்து கண்ணு வந்து கிளியரா தெரியாது இல்லையா, கலங்கமா இருக்கும், கலக்கமா இருக்கும், கலங்கமா இருக்கும். சோ அதே மாதிரி இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, உத்பக்ஷ்மனோகோ நயனயோகோ உபருத்த விருத்திம் பாஷ்பம், உபருத்த விருத்திம் பாஷ்பம், அந்தப்பட்ட பாஷ்பம்னா கண்ணீர், அதை விகத அனுபந்தம் குரு, அதை வந்து ரிலீஸ் பண்ணிடும், அதை தொடச்சு நுடு அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, அஸ்மின்னு அலக்ஷித நதோன்னத பூமி பாகே, அதாவது அஸ்மின் பூமி பாகேன்னு போகும். எப்படிப்பட்ட பூமி பாகம் அப்படின்னா, நதோன்னத அலக்ஷித நதோன்னத அப்படின்னா நதம்னா நமஸ்காரம் பண்றதுன்னு அர்த்தம், உன்னதம்னா எழுந்துக்கிறதுன்னு அர்த்தம். இங்க என்னன்னா அப் அண்ட் டவுன், சரியா பிளாட்டா இல்ல ரோடு, மேலும் கீழமாக இருக்கிற பூமி பாகத்தில் அந்த பூமி பாகத்தோட இருக்கின்ற மார்கே மார்க்கத்துல பதே பதானி விஷமீ பவந்தி கலு, உன்னுடைய பதங்கள் வந்து தடுமாறுமே அல்லவா. இஃப் யுவர் ஐசைட் இஸ் நாட் கிளியர் யூ கேனாட் வியூ த ரோடு, பார்க்க முடியலன்னா சாதாரண ரோட்லயே விழ வாய்ப்பு உண்டு, இங்க ஒண்ணு மேலும் மல்லுமா இருக்கு. சோ இந்த இப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து உனக்கு வந்து மார்க்கம் தடுமாறுமா, அதனால கண்ணை தொடச்சுக்கோ. எப்படி சொல்றாரு, உத்பக்ஷ்மனோகோ நயனயோகோ உபருத்த விருத்திம் பாஷ்பம் ஸ்திததயா விஹித விஹத சாரி விஹித அனுபந்தம் குரு அலக்ஷித நதோன்னத பூமி பாகே அஸ்மின் மார்க்கே தே பதானி விஷமீ பவந்தி, தான் அன்மயம். சோ வந்து என்ன உத்பக்ஷ்மனோகோ அப்படின்னாலே மேலே தூக்கப்பட்ட பக்ஷ்மங்களோடு இருக்கின்றன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? உத்கதானி பக்ஷ்மாணி யயோகோ தயோகோ உத்பக்ஷ்மனோகோ நயனயோகோ, மேல் தூக்கப்பட்ட ரப்பைகள் எந்த கண்களுக்கோ அப்படிப்பட்ட கண்களினுடைய என்ன அப்படின்னா நேத்திரயோகோ உபருத்த விருத்திம், உபருத்தா வியாகிருதா விருத்திஹி அப்படின்னா தர்ஷன வியாபார ஏன தம் உபருத்த விருத்திம், பார்வையினுடைய அந்த வியாபாரம், பார்வையினுடைய வியாபாரம் என்ன பாக்குறது, அந்த வியாபாரமானது உபருத்தம் தடுக்கப்பட்டது. எதனால அப்படின்னா பாஷ்பத்துக்கு அட்ஜெக்டிவ் உபருத்த விருத்திம் பாஷ்பம், அப்படிப்பட்ட அந்த கண்ணீரை என்ன அப்படின்னா அஸ்ருஜலம் ஸ்திரதையா அப்படின்னா ஸ்திரம் அப்படின்னா இங்க தைரியம்னு அர்த்தம், தைரியேன விஹிதா கிருதா அனுபந்தா புனக புனக உற்பத்தி எஸ்ய சகதம் விஹிதானுபந்தம், அதாவது மேல மேல அந்த கண்ல இருந்து ஜலம் வராம பாத்துக்கோன்னு அர்த்தம், அதை வந்து நிறுத்திடும் அர்த்தம். புரியுறதா உங்களுக்கு? விஹதா அனுபந்தா எஸ்யதம் விஹதானுபந்தம், அதாவது என்ன சொல்றது அப்படின்னா stripped of their continuity னு அர்த்தம், அந்த continuity flow of water நிறுத்து தியர. சரியா? அது எதனால அப்படின்னா, எதனால நிறுத்தணும் அப்படின்னா ஸ்திரதையா அப்படின்னா நீ உனக்கு ஒரு தைரியத்தை வளர்த்துக்கணும், இங்கேருந்து நீ பதிக்கிரகம் போக போற, இருந்தாலும் இங்க எல்லாரும் உன்னை விட்டுற போறது இல்லை. சோ அந்த ஒரு தைரியத்தை வளர்த்துண்டு நீ அதை இது பண்ணணும். எதுக்கோசரம் அப்படின்னா தைரியம் அவலம்பிய நேத்திரஜலம் நிவர்த்த நிர்வர்த்தைய அதுங்கிறது நிவர்த்தைய அப்படிங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு என்ன அப்படின்னா அலக்ஷித நதோன்னத பூமி பார்க்கே பூமி பூமி பாகே அஸ்மின் மார்க்கே. சோ வந்து என்ன அலக்ஷிதம் அப்படின்னா அநாகலிதம், நதஹ நிம்னஹ உன்னதஹ, மேலும் கீழமாக இருக்கின்ற இந்த பூமி பாகா இந்த பூமி பிரதேசம், அப்படி இருக்கின்ற மார்க்கே அந்த மார்க்கத்துல தே உன்னுடைய பதானி அப்படின்னா பதங்கள் அந்த சரண நியாசாக விஷமீ பவந்தி அப்படின்னா ஸ்கலந்தி இத்யர்த்தஹ, தடுமாறும் கண்ணு வந்து சரியா தெரியலன்னா யூ கேனாட் வியூ த வே. சரியா இருக்கா? ஓகேவா? இங்க வந்து ஆமா இங்க வந்து உத்பக்ஷ்மனோகோ உத்கத நேத்திரயோகோ அங்கிற இடத்துல உங்களுக்கு சுபாவக்தி சொல்லிக்கலாம். சரியா? சோ அதனாலேயே என்னன்னா பாஷ்பசிய கலனாபாவக வியஜ்யதே, கண்ணேந்து ஜலம் வரல அப்படின்னு அவர் சொல்லல, உத்பக்ஷ்மனோகோ நேத்திரயோகோன்னு தான் சொன்னார், மேல் தூக்கப்பட்ட ரப்பையோட. அதனாலேயே உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டூட் அப்படின்னா பாஷ்பசிய கலன அபாவக வெஜ்ஜதை. சரியா? அதுக்கப்புறம் பரிகர அலங்காரம்,
உச்சித சாபிப்பிராய விசேஷம் ஒன்னு ஒண்ணு. பாஷ்பம் கீழே வரப்படாதுன்னா உத்பக்ஷ்மணோகோ நேத்திரயோகோ அதுல இருக்கிற பாஷ்பம்னு போட்டாதான் வரும். வெறும் கண்ணுல இருக்கிற பாஷ்பம்னா கண்ணை மூடிட்டா கீழே வந்துடும் இல்லையா? சோ அந்த சாபிப்பிராய விசேஷனம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த மார்க்கே அப்படிங்கிறதுக்கும் எப்படிப்பட்ட மார்க்கம் அப்படின்னா அலட்சித நதோன்னத பூமி பாகே மார்க்கே, பார்க்கப்படாத அந்த மேலும் கீழுமாக இருக்கின்ற அஸ்மின் பூமி பாகே. இது ரெண்டுமே வந்து சும்மா போட்ட அப்ஜெக்டிவ் இல்ல, சபிப்ராய விசேஷம். அதனால அலட்சிதனா ஒரு கவனிக்காத அப்படின்னு சரியா சரியா இருக்கா? சோ உத்பக்ஷ்மணோகோ நயனயோகோ உபருத்த விருத்திம் பாஷ்பம் குருஸ்திரையா விகதானுபந்தம் அஸ்மின் அலட்சித அஸ்மின் அலட்சித நதோன்னத பூமி பாகே மார்க்கே பதானி கலுதே விஷமீ பவந்தி. ரொம்ப ஒரு திக்கா இருக்கிற க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அவ வந்து ஒருத்தர் புறப்படும் பொழுது எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா ஓதகாந்தம், ஆ உதகாந்தம், ஓதகாந்தம் ஆங் மரியாதா வச்சனே அது வரைக்கும் வரலாம், இல்லைன்னா அத அது பரியந்தம் வரலாம் சரியா? சோ அந்த ஹே பகவன் என்ன அப்படின்னா, பகவன் அப்படிங்கறதுனாலேயே என்ன அப்படின்னா அபத்ய ஸ்னேக விவசத்தையா தன் மார்கானுசாரினம் தத் காஷ்யபம் சார்ங்கரவக கர்த்தவ்யம் அனுஸ்மாரயதி பகவன். சோ வந்து அவருக்கு தெரியாதா சாஸ்திரம், எனக்கு ரொம்ப எனக்கு தெரியாது நீ எனக்கு சொல்ல வந்துட்டியான்னு ஒரு கேள்வி நிக்கும் போனோம். பொண்ணு வந்து அங்கேருந்து கிளம்புறா, அந்த சமயத்துல அவர் வந்து ஒரு செகண்டு தன் தடுமாற்றத்துல தான் என்ன பண்ணணுங்கிறத மறந்துருக்கலாம். கர்த்தவ்யம் ஸ்வயமேவ யத்யபி ஜானாசி ததாபி ஸ்னேக வைவஷ்யேன விஸ்மிருதி ஆசங்கிய விஜ்ஞாபயாமி இது பகவன். பகவன்கிறதுக்கே என்ன அப்படின்னா ஞானாதிபிகி நித்திய யுக்தகா இத்தியர்த்தா, ஞானம் முதலியவைகளால ஞானம் எல்லாம் தர்மம் எல்லாம் தெரிஞ்சவர், சாஸ்திரம் எல்லாம் தெரிஞ்சவர், எப்பயுமே அதோட நித்திய யுக்தகா பகவன் இத்தியர்த்தா. அப்புறம் அவருக்கு அப்படி எல்லாம் அவருக்கே தெரியும்னா இவரை வந்து ஏன் சொல்லணும்னு ஒரு கேள்வி நிக்கும்ல. அதுக்கு என்ன அப்படின்னா ஸ்வயம் கர்த்தவ்யம் ஜானாசி ததாபி ஸ்னேக வைவசியன பொண்ணு கிட்ட இருக்கிற ஒரு பாசத்தினால விஸ்மிருதி ஆசங்கிய குரு வந்து மறந்து போயிடுவாரோ அப்படிங்கிறத அவனே யூகிச்சு விஜ்ஞாபயான் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கறது அவ்வளவு அர்த்தம் அதுக்கு அந்த பகவன்கிறதுக்கு பகவான் சரியா? அதுக்கப்புறம் உதகாந்தம் அப்படிங்கிறது ஓதகாந்தம்னு இருக்கு, ஆ பிளஸ் உதகாந்தம், அந்த உதகம்னா ஜலம், அந்த ஜல மார்க்கம் வரைக்கும் உதக்க உதகாந்த அவதிகி அந்த அது வரைக்கும் அனுகந்தவ்யா பின்தொடரப்படலாம் ஸ்னிக்தக ஜனக ரொம்ப நமக்கு க்ளோஸா இருக்கிறவான் சரியா? அனுகந்தவ்யா பித்ராதிபிகி பந்துபிகி இது சேஷகா அப்பா முதலியவர்களால் இது ஸ்ரூயத்தை அப்படின்னு ஏன் போட்டார் அப்படின்னா நான் சொல்லல இது ஸ்ருதி சொல்றேன், ஸ்ருயத்தை இது ஸ்ருதி, ஸ்ருதி காது மார்க்கத்தினால வந்ததுதான வேதங்கள் எல்லாமே. குரு வந்து சிஷியனுக்கு சொல்லி சிஷியன் வந்து அவ சிஷியனுக்கு சொல்லி அதனால ஸ்ரூயத்தேங்கிற பதம் எது அப்படின்னா இது சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட விட்டுருக்கலாம்ல, இது ஒண்ணு ஸ்லோகம் கூட கிடையாது, இது சாஸ்திரம் வததி ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டுக்கலாம். இது ஸ்ரூயதேன்னு போட்டதுனாலேயே என்ன அப்படின்னா நான் சொல்ல அஸ்ய ஆச்சாரஸ்ய ஸ்ருதிஹி பிரமாணம் வித்யதே, எவ்வளவு அழகா எழுதுறாருல்ல. எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார் ஸ்மிருதி அப்படின்னு கீதைக்கு ஏன் பேரு அப்படின்னா ஸ்மரதிஜ பகவான் வியாசக ஸ்ரீகிருஷ்ண வாக்கியம் அப்படின்னுவர், குருக்ஷேத்திரே ஸ்ரீகிருஷ்ண வாக்கியம். ஏன்னா கிருஷ்ணர் வந்து 18 அத்தியாயத்தையும் உட்காந்து அர்ஜுனனுக்கு வந்து போதிக்கல, ஆத்மா என்ன இந்த சரீரமும் நீ கொல்ல போறது அந்த சரீரத்தை தான், ஆத்மாவை நீ கொல்ல போறது இல்ல அதனால இறங்கு, ஏன்னா சஸ்திரம் எல்லாத்தையும் விட்டுடுறோம், என்னுடைய குரு என்னுடைய தாத்தா என்னோட என்ன சேர்ந்தவாளாம் அந்த சைடு இருக்காளே, துரியோதனனுக்கு அந்த எண்ணம் இல்ல, என்ன சேர்ந்தவாள்லாம் அங்க இருக்காளே அப்படின்னு எல்லாத்தையும் அஸ்திர சஸ்திரத்தை விட்டுடுறான் அர்ஜுனன். அப்போ வந்து இல்லப்பா அவளுடைய சரீரத்தை தான் நீ கொல்ல போற, இது இல்ல ஆத்மாவை கொல்ல போறது இல்ல, ஆத்மானா என்ன எல்லாம் ஞானம் யோகம் எப்படி அடையப்படுறது எல்லாம் இந்த 18 அத்தியாயத்தையும் உட்காந்து அவர் அங்க சொல்லியிருந்தாருன்னா அவ்வளவுதான், குருக்ஷேத்திர வாரே நடந்திருக்காது.
சோ வந்து என்ன அப்படின்னா அந்த மாதிரி கிருஷ்ணர் சொன்ன அந்த ஜிஸ்ட வந்து காதுல வாங்கிண்டு அதை ஸ்மரிச்சுக்கிறார் வியாச பகவான். சோ ஸ்மரதிஜ பகவான் வியாசக ஸ்ரீ பகவத்கீதாசு ஸ்ரீ கிருஷ்ண வாக்கியம், அதனால அதுக்கு கீதைக்கு வந்து ஸ்மிருதினு பேரு. அதை தான் கிரகிச்சுண்டு 18 அத்தியாயமாக இந்த பகவத்கீதையை நம்ம வந்து லோகக்ஷேமத்துக்கோசரம் கொடுத்தோம். அதனால இங்க வந்து யாவத் உதக சமீபமேவ அனுகந்தவியா இத்தர்த்தா, உதகம் வெளிக்கும் தான் போகணும், புரியுறதா? இது ஸ்ருயதே. இது ஏன் ஸ்ருயதே அப்படின்னா அஸ்ய ஆச்சாரஸ்ய ஸ்ருதி பிரமாணம் இது தியோதே. இந்த மாதிரி ஒரு 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 இதுக்கு வந்து எது பிரமாணம் அப்படின்னா ஸ்ருதி பிரமாணம், அதனால ஸ்ருயதே, புரியுறதா? அதுக்கப்புறம் ததிதம் சரஸ்தீரம் தத்ர சந்திஷ்ய பிரதிகந்தும் அர்ஹசி, அதனால தது இதம் இதம்னு சொல்லும் பொழுதே அங்குல்யா நிர்தேசா இத்தியர்த்தா, அந்த இந்த அப்படின்னு காமிக்கும் பொழுதே கையால காமிக்கிற இந்த சரஸ்தீரே சரஸ்தீரம் பரிஹிருத்திய அஸ்மின்னேவ பிரதேசா இத்தியர்த்தா. இது இது வரைக்கும் தான் நீ போவோம், சரியா? அதுக்கப்புறம் பிரதிகந்து அர்ஹசி பவானு ஆசிரமம் பிரதி நிவர்த்ததாம்னு அர்த்தம், அதுக்கப்புறம் நீங்க போகப்படாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சரியா இருக்கா? கேக்குறா? கண்வா தேனகி இமாம் க்ஷீரவ்ருக்ஷச்சாயாம் ஆஸ்ரயாமக. சரி, இந்த க்ஷீரவ்ருக்ஷம் அப்படின்னா அந்த பால் வடியற விருட்சங்கள், அந்த அது வரைக்கும் போலாம். அந்த விருட்சச்சாயாம் ஆஸ்ரயாமக, அதை ஆசிரயிச்சுண்டு இருக்கலாம் அப்படின்னு இருக்கார் கண்வர். சர்வே பரிக்ரம்ய ஸ்திதாஹ கண்வக ஆத்மகதம் கிம்னு கலு தத்ர பவதஹ துஷ்யந்தஸ்ய யுக்தரூபம் அஸ்மாபிஹி சந்தேஷ்டவ்யம் இதி சிந்தயதி. சோ வந்து என்ன அப்படின்னா ஆத்மகதம் தனக்குள்ளே நினைச்சுக்கிறா என்ன அப்படின்னா கிம்னு கலு தத்ர பவதஹ துஷ்யந்தஸ்ய யுக்தரூபம் அஸ்மாபிஹி சந்தேஷ்டவ்யம். யுக்தரூபமா நான் உனக்கு ஒரு லெட்டர் அனுப்பணும் இல்லையா? அதாவது இதுக்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா நான் வந்து இந்த வர்ணாசிரம குருத்வேன வித்யா வினயாபிஹிச்ச பூஜ்யத்வம் எனக்கு, நான் வந்து ஒரு யுக்தமா அஸ்மாபிகி அப்படின்னு ப்ளூரல்ல போட்டதுனாலேயே ஒரு கௌரவத்துவம், என்னால இந்த துஷ்யந்தனுக்கு ஒரு ஒரு உச்சிதமா ஏதோ ஒரு சந்தேஷமானது அனுப்பப்படணும். ஏன் அப்படின்னா இவருடைய ஆப்சன்ஸ்லதான் காந்தர்வ விவாகம் ஆயிருக்கு, இவர் வந்து அந்த சீன்ல இல்ல ஒண்ணு. இன்னொன்னு இங்கேந்து போனதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருந்து ஒரு நியூஸும் இல்ல, ஏன்னா அவருக்கு வந்து சகுந்தலா விஸ்மரணம் ச அஜானன்னு அந்த சாபம் தெரியாது, அதனால வந்து சகுந்தலைய அவன் மறந்துட்டாங்கிற விஷயமும் தெரியாது. இருந்தாலும் இவர் வந்து தன்னுடைய பொண்ணை இங்கேந்து அனுப்புற காரணத்தினால அங்க ராஜகாரியத்துல பல பல விஷயத்துல பல ராணிகள்கிட்ட ஈடுபட்டு இருக்கலாம் அந்த துஷ்யந்தன். சோ அவனுக்கு உச்சிதமா மெசேஜ் போற அளவுக்கு இவர் ஒரு மெசேஜ் அனுப்பும், சரியா? சோ கிம்னு கலு தத்ர பவதா துஷ்யந்தஸ்ய துஷ்யந்தனான உனக்கு யுக்தரூபம் அஸ்மாபிஹி சந்தேஷ்டவ்யம், நல்ல யுக்தமான உச்சிதமான ஒரு சந்தேஷமானது என்னால் அனுப்பப்படும், புரியுதா? மேல சகுந்தலா ஜனாந்திகம் ஹலா பஷ்ய நளினி பத்ர அந்தரிதமபி சகசரம் அபஷ்யந்தி ஆதுரா சக்கரவாக்கியா அவிச்சேதாய பிரசங்க கிரியதே சகுந்தலா. இப்ப அப்படியே சிருங்கார ரசமா அவளை விட்டு துப்ரலங்க சிங்காரம் போய் எல்லாம் போய் துக்கம் கருணம் எல்லாம் வந்துருத்து, எல்லா ரசமும் வந்துருத்து, திருப்பியும் பேக் டு இழுத்துன்னு வர சிருங்காரத்துக்கு என்ன அப்படின்னா ஜனாந்திகம் மொள்ளமா சொல்றா ஃப்ரெண்டு காதுல விடுற மாதிரி. ஹலா பஷ்ய பாரு நளினி பத்ராந்தரிதமபி சகசரம் அபஷ்யந்தியா அபஷ்யந்தி ஆதுரா சக்கரவாக்கி ஆரௌதி துஷ்கரம் அகம் கரோமி தர்க்கையாமி. அதாவது இந்த சக்கரவாக பட்சிகள் என்ன அப்படின்னா அவைகள் வந்து டியூரிங் த டே வந்து சேர்ந்து இருக்கும், நைட்டு வந்து பிரிஞ்சிரும். அதுதான் வந்து இதை போய் பார்த்திருக்காளா எல்லாரும் தெரியல, பட் கவியினுடைய உத்தி அதுதான். டேல வந்து சேர்ந்து இருக்கும், நைட்டு வந்து அது பிரிஞ்சு போயிடும். ஆனா இந்த சக்கரவாக பக்ஷி என்ன பண்றது, இந்த ஸ்திரீ பக்ஷியானது என்ன பண்றது அப்படின்னா தன்னுடைய சகசரம் சகசரதீதி சகசரக தம் தன்னோட இருக்கின்ற தன்னுடைய பிரியனை, அது எங்க இருக்கு அந்த பிரியம் பிரியன் அப்படின்னா நளினி பத்ராந்தரிதம் அபி, நளினா இது தாமரை, அதனுடைய பத்திரத்துக்கு அடியில
அது அது பக்கத்துல இருந்தா அதனால தடுக்க, அதாவது ரெண்டு பட்சிகள் இருக்கு, நளினி பத்திரத்தினால சென்டர்ல ஒரு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட இருந்த பொழுதிலும் கூட அந்த நளினி பத்திரத்துக்கு என்னாண்டா அது இருக்கு, அப்படி இருந்த பொழுதிலும் கூட அந்த 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 சக்கரவாக்கி ஆரவுத்தி அத அவனை பார்த்துண்டே ஆதுரா, ஐயோ இந்த டிஸ்டன்ஸ் கூட அதால தாங்க முடியல, நானும் என்ன அப்படின்னா அகம் ஆரவுதி துஷ்கரம் அகம் கரோமி அகம் கரோமி இது தர்க்கயாமி, நான் அகம் துஷ்கரம் கரோமி, நான் வந்து எப்படி இத்தனை நாள் ஆச்சு அவன் என்னை விட்டுட்டு போய் இருந்தாலும் ஹவ் ஆம் ஐ ஏபிள் டு பேர் த செப்பரேஷன் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறான். இவ்வளோ ஒரு இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து சிங்கார பாவத்துக்கு இது வந்து ஒரு அந்த சக்கரவாக்க பட்சிகள் அவைகள் அதனுடைய மித்திரம் வந்து தனித்தனியா இருக்கு இருந்த பொழுதிலும் இதெல்லாம் வந்து சிங்காரத்துக்கு வந்து ஒரு விபாவ ஸ்வரூபமாக இருக்கு. அந்த அந்த ஆம்பியன்ஸ் அந்த இடம்னு சொல்லுவா தெரியுமா, இந்த இடத்துல வந்து இவ அந்த வியோக துக்கம் அத வந்து நான் வந்து ததக துஷ்கரம் கரோமி ஹவ் ஆம் ஐ ஏபிள் டு பேர் இட். பத்ம பத்ராந்த் பத்ர மாத்திராந்தரிதாபி சக்கரவாகி பிரியம் அதிருஷ்டுவா ரோதிதி, பத்ம பத்திரத்தினால அந்தரிதாபி அந்த சக்கரவாக்கியானது தன்னுடைய பிரியனை பார்த்துண்டே அழருது, தேசாந்தரிதாகம் உனக பிரிய பிரிய வியோக துக்கம் சஹ இது எத்தது தத்தோ துஷ்கரம் கரோமி இது, நான் ஹவு ஆம் ஐ ஏபிள் டு பேர் தி செப்பரேஷன் ஆஃப் துஷ்யந்தா ஹூ இஸ் நாட் ஈவன் இன்மை என்ன சொல்றது என்னோட திருஷ்டிக்கு என்னோட பர்சீவபிள் டிஸ்டன்ஸ்ல இல்லாம எங்கேயோ இருக்கான் அவனுடைய துக்கத்தை வந்து நான் வந்து எப்படி வந்து தாங்குறேனோ அப்படின்னு சொல்றா. சரியா அதான் சரியா இருக்கா, அந்த சக்கரவாக்கியா ரவுதிங்கிற இடத்துல சக்கரவாக்கி ஆரவுதி சக்கரவாக்கியாங்கிறது திருத்தியா விபக்தி சேராதுங்க, சக்கரவாக்கி ஆரவுதி புரிச்சுக்கணும் நீங்க. அப்புறம் மேல அனசூயா சகி மா ஏவம் மந்திரய அந்த மாதிரிலாம் யோசிக்காத, சுக்கரமேவ துவயா கிரியதே தீர்த்தகம். அதுக்கப்புறம் ஏஷா அபி பிரியேண வினா கமயதி ரஜனீம் விஷாத தீர்கதராம் குரு அபி விரஹ துக்கம் ஆஷாபந்தஹ சாஹயதி. சோ இவ்வளவு என்ன அப்படின்னா இந்த ஏஷாபி சக்கரவாக்கி பக்ஷி என்ன அப்படின்னா பிரியேண வினா ரஜனீம் விஷாத தீர்க்கதராம் கமயதி, இரவை வந்து அது எப்படி கழிக்கிறது அப்படின்னா விஷாதம்னா துக்கம், விஷாத தீர்க்கதராம் விஷாதம் ரொம்ப தீர்க்கமான ஒரு துக்கத்தோட தான் இந்த சக்கரவாக்கா பேர்ட் ஸ்பெண்ட் தர் நைட், ஏன்னா அவைகள் வந்து இரவுல வந்து பிரிஞ்சு இருக்கும் சரியா. ரஜனீமிதி ரஜ்யந்தி ராகிணக, ஏன் ரஜனீம்ங்கிற பதம் போட்டிருக்காரு அப்படின்னா ரஜனீமிதி ரஜ்யந்தி ராகிணக அஸ்யாம் இது அன்வர்த்தம் உத்தீபகத்வேன, எப்படி உத்தீபகம் கொண்டு வர்றதுக்காக ரஜனின் ராத்திரின்னு யூஸ் பண்ணாம ரஜனின்னு பண்ணிருக்காரு, ஏன்னா வந்து ராகிணக ரஜ்யந்தி அஸ்யாம் ஜன ரஜன்யாம். சோ அதான் மேலும் என்ன அப்படின்னா குருவாபி விரக துக்கம் ஆஷாபந்தக சாகயதி, சோ வந்து குரு அபி விரக துக்கம், குருங்கிறது ஹெவிங்கிற அர்த்தம், குரு குருணி குருணி விரக துக்கம்ங்கிறது உங்களுக்கு நபும்சகலிங்கம், சோ அந்த துக்கத்துக்கு அட்ஜெக்டிவா போறது விரக துக்கம் குரு அபி ஆஷாபந்தக சாகயதி, நீ வந்து ஹோப் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ கதாபி சம்பந்தக பவேத்து இது சம்பாவனையாயே வந்தா, உனக்கு வந்து அந்த பந்தம்ங்கிறது ஆகும். சோ வந்து நீ வந்து இந்த சக்கரவாக்க பட்சி வந்து இவ்வளோ பக்கத்துல இருந்துட்டு இருந்தாலும் இந்த விரக வேதனைய வந்து தாங்க முடியாம இருக்கே, நான் இவ்வளவு தூரத்துல என் பதிய விட்டுட்டு இருக்கேன் நான் எப்படி பேர் பண்றேனோங்கிறத நீ யோசிக்காத, ஏன் அப்படின்னா ஏஷா அபி இந்த சக்கரவாக்க பட்சியும் கூட பிரியணவினா தன்னுடைய பிரியன் இல்லாமல் ரஜனீம் எப்படிப்பட்ட ரஜனீம் அப்படின்னா விஷாத தீர்க்கதராம் ரஜனி, ரொம்ப துக்கத்தை வந்து தீர்க்கமா வச்சுட்டு இருக்கிற அந்த ராத்திரியை அப்படின்னா அந்த ராத்திரியில அந்த மாதிரி அதை அடைஞ்சு விடுறது, ஏன்னா அவைகளுக்கு வந்து தேர் இஸ் அ செப்பரேஷன் இன் த நைட் புரியுறதா. சோ கமயதி அப்படின்னா யாபயதி இட் ஸ்பெண்ட்ஸ் த நைட் வித்தவுட் இட்ஸ் பிரியன், அதனால என்ன அப்படின்னா அடுத்த சென்டென்ஸ் வந்து என்னன்னா ஒரு அர்த்தாந்தர நியாசம் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா குரு அபி குருவபி விரக துக்கம் விரகத துக்கம் குருவபி, ரொம்ப வந்து தாங்க முடியாத ஒரு விரக துக்கம் இருந்த பொழுதிலும் ஆஷாபந்தக சாகயதி சகன யோகம், அந்த ஆஷாபந்தம்ங்கிறது சகதி இல்ல சாகயதி நிச்சல இருக்கு காசல நம்மள வந்து பேர் பண்ற அளவுக்கு பண்ணிவிடும் அந்த ஆஷாபந்தம்ங்கிறது கான்பிடன்ஸ். இது வந்து நீங்க குருவபி விரக துக்கம்னு சொல்ல வேணாம், விரகத்தை எடுத்துட்டு நம்ம வெறும் துக்கத்தை யூஸ் பண்ணிக்கலாம், குருவபி துக்கம்
அசாபந்தகா சாகயத்தின்னு சொல்லும் பொழுது ஒரு துக்கம் வரும்பொழுது நமக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை, ஓகே இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துடுதுன்னா எப்படி வி வில் மூவ் அவுட்டோ அந்த மாதிரி அப்படின்னு இது சொல்றேன். அதுக்கப்புறம் மேல அலங்காரம், அலங்காரம் வந்து அர்த்தாந்தர நியாசம் பிரபா. ஏகதூதத்திலயும் இதே ஆஷா பந்தக அப்படிங்கறது சத்யபாதி பிரணயினி இதே மாதிரி இந்த விப்ரயோகே ருணத்தி அப்படின்னு வரும். ஆமா போட்டிருக்காரு ஆஷா பந்த குசும சதிர பிராணம் அதே இது அர்த்தாந்தர நியாசம் பண்ணி அங்கேயும் அதே மாதிரி அதே மாதிரி சுக சந்தேஷே அபி ஆஷா பாஷ கிள சலது திருஷாம் ஆசிரய புரோஷிதானா அப்படின்னு போட்டிருக்க. அனேன பர்த்ரு பிராப்தி பர்யந்தம் துவயாபி ஏவம் வியோக துக்கம் சோடவ்யம் இது பிரகாஷிதே. புரியுறதா? புரியுறதா உங்களுக்கு? மேல கண்வக சாங்கரவ இதி துவயா மத்வச்சனாத் ராஜா சஹ ராஜா சகுந்தலாம் புரஸ்கிருத்திய வக்தவ்யஹ. சாருங்கரவ இதி துவயா மத்வச்சனாத் அப்படின்னா, மத்வச்சனாத் அப்படின்னா கௌரவ பிரதிபத்தியர்த்தம், அதாவது குலபதிஹி துவாம் ஏவம் உக்தவான் இது ரூபேன இத்தியர்த்தா. நீயா போய் டெலிவர் பண்ணக்கூடாது. வாட் எவர் ஐ சே இட்ஸ் அ மெசேஜ் ஃப்ரம் கண்வாங்கிறத நீ கன்வே பண்ணணும். அதுதான் மத்வச்சனாத்துங்கிற வார்த்தைக்கு. புரியுறதா? சாருங்கரவ, ஹே சாருங்கரவ, துவயா மத்வச்சனாத் சஹ ராஜா சகுந்தலாம் புரஸ்கிருத்திய ஏவம் வக்தவ்யா. சரியா? அந்த சகுந்தலாவை குறிச்சி என்னுடைய வாக்கியங்களை நீ வந்து துஷ்யந்தனுக்கு போய் கன்வே பண்ணணும். சாருங்கரவ அக்ஞாபயது பவான் ஆஸ் யூ ஆர்டர் அப்படின்னு சொல்றார். இதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா அடுத்த ஸ்லோகம் வந்து ரெண்டு அர்த்தம் வரப்போகுது. ஒன் ஆஃப் த பெஸ்ட், அதாவது அந்த ஸ்லோக சதுஷ்டயம் பார்த்தோமோனோ அதுல எல்லாராலையும் டாப்பா ஒத்துக்க பண்ண போடுற ஒரு ஸ்லோகம் இது. அதனால இதை கொஞ்சம் பொறுமையா அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம். ஓகேவா?